எ ஒன் வெல்கம் டு ஜாப்ஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பிஇசிஐஎல் வேலை வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு ஆண்கள் பெண்கள் இருப்பாளருமே விண்ணப்பிக்கலாம் சிஸ்டம் அனலைசிஸ்ட் ஜாப் தான் ஆள் தேவைப்படுறாங்க இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் என்னுடைய சேனல் நீங்கள் subscribe பண்ணலன்னா மறக்காமல் subscribe பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க ஏன்னா அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணலைன்னா நான் கொடுக்குற அப்டேட்ஸ் வீடியோஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாது ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பிஇசிஐஎல்லி வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அவங்க என்னென்ன போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இன்வெஸ்டிகேட்டர் அப்புறம் சூப்பர்வைசர் சிஸ்டம் அனலைசிஸ்ட் सीनियर डोमेन एक्सपर्ट जूनियर डोमेन एक्सपर्ट मल्टीटास्किंग स्टाफ सब्जेक्ट मैटर एक्सपर्ट यंग प्रोफेशनल இப்படி எட்டு போஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க இப்போ இன்வெஸ்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கண்ட் பாருங்கள் முந்நூற்றி ஐம்பது இருக்குது ஏஜ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தாண்டியிருக்கக்கூடாதுங்க இதோட சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க மெத்தபடி டிசைரபிள் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சூப்பர்வைசர் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு தாண்டியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தேர்ட்டி தௌசண்ட் சேலரின்னு சொல்கிறாங்க ஆனால் இதுக்கு வேக்கண்ட் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு இருக்குது சிஸ்டம் அனலைசிஸ்ட் வந்து ரெண்டு வேக்கண்ட் இருக்குது பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி முடிச்சுருக்குன்னு சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் எம்சிஏ இல்லைனா எம்டெக் இந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க ஆனால் எ எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் இருக்கணும்னு சொல்கிறாங்க இதுக்கு வயசு வந்து ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சேலரி வந்து எண்பதாயிரம் சீனியர் டொமைன் எக்ஸ்பர்ட் வந்து போஸ்ட் கிராஜுவேட் இல்லை அதில் எக்கனாமிக்ஸ் இல்லைனா எக்கனாமிக்ஸில் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க செக் பண்ணிக்கோங்க இவங்களும் ஐம்பது வயசு தாண்டிருக்கக்கூடாது கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்காங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எம் எண்பதாயிரம் சேலரி கொடுக்குறாங்க ஜூனியர் டொமைன் எக்ஸ்பர்ட் வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எக்கனாமிக்ஸில் முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சேலரி வந்துட்டு அறுபதாயிரம் கொடுக்குறாங்க இதுக்கும் அதே மாதிரி தான் ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கணும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் அறுபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கணும் அதுக்கு நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபாக இருக்கீங்கன்னா பதினாறு வேக்கண்ட் இருக்குது நீங்கள் ஒரு டென்த்து முடிச்சிருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க பதினஞ்சாயிரம் சேலரி அறுபது வயசு தாண்டியிருக்கக்கூடாதுன்றாங்க சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டுனா உங்களுக்கு நீங்கள் அஞ்சு வேக்கண்ட் இருக்குது பிஜி வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லதா எக்கனாமிக்ஸ் டேட்டா சயின்ஸ் இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டாக மெயின் மெயினாக எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க நாற்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது எண்பதாயிரம் சேலரி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் எல்லா இதுலையும் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா யங் ப்ரொஃபஷ்னல் வந்து பிஜி முடிச்சிருக்கணும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லதா எக்கனாமிக்ஸ் எதுலையாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் நாற்பத்தஞ்சு வயசு தாண்டி இருக்கக்கூடாது எழுவதாயிரம் சேலரின்னு சொல்கிறாங்க அப்படிதான் எல்லா இதுலேயும் அவங்களுடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒரு தடவை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள் செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அல்லைனா இன் ரிட்டன் எக்ஸாமும் இருக்கும் இன்டர்வியூவும் இருக்கும் அதுக்கான டேட் வந்து உங்களுக்கு எப்போன்னு சொல்லி சொல்லுவாங்க எக்ஸாம் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறது வந்து நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அங்கே வெப்சைட் கொடுத்துருக்காங்க வெப்சைட் லிங்க்குள்ளே போய் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்திங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் பார்த்து நம்ம அப்படி இப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டியதாக அப்ளிகேஷன் ஃபீஸும் கேட்டிருக்காங்க செக் பண்ணிக்க வேண்டியதான் நமக்கு நமக்கு ஓகேனா அந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணிக்க வேண்டியதான் இந்த ஜாபோட லிங்க் வந்து நான் உங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஓகே அவ்வளோதான் எல்லா டீடெயில்ஸ் சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது டவுட்ஸ்னா எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்